வெங்காய பகோடா அது மாதிரி வருது என்னமா பூ இது நீ என்ன வெள்ளை கலர்ல ஏதோ வச்சிருக்க செம்பருத்தி பூவா சங்கீதா என்ன கலர் கலரா வைக்கிற பூவ ஈவினிங் ரொம்ப போர் அடிச்சுதா அதனால சும்மா சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டுல எதுவுமே சாப்பிடுறது இல்ல அதனால வந்து அத்தை மாமா பேபிக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆனியன் பக்கோடா போட்டுலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்து மாவு எடுத்து வச்சிருக்காங்க. சத்து மாவு உருண்டை இல்ல கொழுக்கட்டை சும்மா சிம்பிளா வந்து பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய பகோடா பகோடா செல்லுமா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எப்படி அழகா சொல்றாங்க பாரு இன்னைக்கு வெங்காய பகோடா நீ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பகோடா அத்தை வந்து உங்களுக்கு எல்லாரும் செய்ய போறாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மாதிரி இப்படி மாறிடுச்சு முறுக்கு சொல்லலாம்னு பிளான் பண்ணிட்டேன். சத்து மாவுல வந்து முறுக்கு சத்து மாவு முறுக்கு வெங்காய பகோடா ஆமா சத்து மாவுல முறுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கலாம். ஓகே பேபி நாமா நல்லா மாவு பேசுறேன் தண்ணி பயங்கரமா கொதிக்குது ஆமா அது உருண்டு பிடிக்க போட்ட தண்ணி போடுமா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லா வரும் இல்லையா அதுக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கடலை மாவு போட்டுக்கிறோம்பா கொஞ்சமா போட்டுக்கலாம் நம்ம பிசைஞ்சிட்டு போதும் 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 நிறைய போடக்கூடாது கொஞ்சம் வந்து மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு அரிசி மாவு மாவு அவர் பக்கோடா சுடும் போது பூண்டு போட சொன்னாரு நீங்க போடல நல்லா இல்லன்னா கேப்பாரு பாத்துக்க பூண்டு போடக்கூடாது பூண்டு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கோடா போட்டு எடுத்துட்டு லாஸ்டா எண்ணெயில கருவேப்பிலைய வந்து போட்டு பூண்டு நசுக்கி போட்டு பொரிச்சு வைப்பாங்க பொரிச்சு அதை வந்து இது கூட எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க வந்து போடக்கூடாது அது பரவாயில்ல அப்பா அப்ப எங்கயே பூண்டு பாத்துருக்காரு அதனாலதான் கரெக்டா கேக்குறாரு போட மாட்டாங்க வேணும்னா போட்டுக்கலாம் மாமாக்கு ஆசைப்பட்டா ரெண்டு பூண்டு நசுக்கி போட்டு பண்ணிதான் பூண்டு பக்கோடா செஞ்சு கொண்டிருந்தான் ஆனியன் பக்கோடா பக்கோடா மா பெஞ்சிட்டுமா பக்கோடா கரெக்டா சொல்லுமா பகோடா கிடையாதுமா பக்கோடா பக்கோடா சரிமா பக்கோடா சரி வானல வச்சு பக்கோடா வறுத்து எடுத்துடலாம் சரிமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் பக்கோடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு அரிசி மாவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இது நாலு தான் சேர்த்தோம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் என்ன போட்டுக்கலாம் அத்தை கடலை மாவு யூஸ் பண்ணுறீங்கல்ல போட்டுக்கலாம் ஆமாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஆமாம் பெருங்காய் வாசனையாக இருக்குமா அப்பா சிரிக்கிறாரு அத்தை போடுமா கொஞ்சம் போதும் கொஞ்சம் தான் அதுல வரல சின்ன ஓட்டை அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்
நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து பக்கோடா போட்டுறலாம் நான் வந்து பாத்தீங்களா இப்பவும் கன்ஃபியூஷன்லவே இருக்கறேன் உருண்டை பொடிக்கறதா சாப்பிடலாமா முருகு செஞ்சு முருகு போட்டு தான் ஆரம்பிச்சிரோமா சரி இப்போ முருகுனா இப்போ ரெண்டு முருகு சட்டு வெச்சிட்டேனா நாளைக்கு எல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா ஆமா நாம முருகே சுட்டுக்கலாம் சரி சரி நமக்கு தேவைப்படுறப்பல சாப்பிடலாம் பகுடகுவானல வச்சிரோமா என்ன காஞ்சி போச்சு பா பகுடா எடுத்து போட போறேன் பா आनियन पकोड़ा अम्मा वो अलग सल पकोड़ा पकोड़ान ना से अम्मा पकोड़ा से वे पकड़िया ஆனின் பக்கோட நல்ல கலர்ஃபுல்லா வந்திருச்சு பா எறக்கு போறேன் பா எடுத்து போறேன் பா அதுக்கு வந்து நான் வாய் குத்தேன் வாவ் பயங்கரமா ஆனின் பக்கோட ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स உங்களுக்கு ஆனின் பக்கோட கிடையாது எனக்கு வேணாம் நான் சத்துமா வச்சிரேன் சரி ரெடி ஆயிச்சு பக்கோட எடுத்துနေ இருக்காங்க அத்தை செகண்ட் ரவுண்டும் போட்டு ஆமா फ्रेंड्स இங்க பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அம்மா எடுத்துட்டாங்க ஃபுல்லாவே நான் முறுக்கு சுடுறதுக்கு மாவு பிசைய போறேன் சத்து மாவு முறுக்கு ஆமா பால் வடி சத்து மாவு தான் அத சேர்த்துக்கோ ட்ரை பண்ணி பாப்போம் நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணலாம் சத்து மாவு எடுத்துட்டேன் அது கூட கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு அரிசி மாவு கலந்துக்கலாம் இதல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சத்து மாவு அரிசி மாவு உப்பு ஆமா ஆக்சுவலி நம்ம அச்சி முறுக்கு ஸ்வீட்டா வரும்ல அது மாதிரி நல்ல ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா மாவு சத்து மாவு ஸ்வீட்டா இருக்குல்ல ட்ரை பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் फ्रेंड्स ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு கண்டிப்பா உங்ககிட்ட ரிசல்ட் சொல்றோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க போட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் இதல வந்து பாத்தீனா எள்ளுலாம் போட்டுக்கலாம் நான் எள்ளு சேதுமே சேர்க்கல வெறும் மாவு மட்டும் போட்டு அப்படியே செய்ய போறேன் மாவு வந்து பிசைஞ்சாச்சு முறுக்குக்கு இப்போ வந்து நம்ம முறுக்கு செஞ்சிரலாம் சின்ன முறுக்கச்சி வந்து எடுத்துர்க்க மழமான்னு போட்டுர்க்கதே மாவு வச்சிரலாம் அங்கன்வாடி மாவு வச்சி முறுக்கு செய்ய போறோம் சத்து மாவு முறுக்கு ஆமா வரதா பாப்போம் ஃபர்ஸ்ட் வரும் வரும் நான் சங்கீதா சத்து மாவுல முறுக்கு வருமா வராதா ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எல்லாம் பொல பொல பொலன்னு உடைஞ்சு விழுந்து போகுது கார சேவ் இருக்கும்ல அது மாதிரி உருது கார சேவ் மாதிரி வருது நாமா அது முறுக்கு பொல பொலன்னு காட்டு அதுல போடு எண்ணெயில போடு எண்ணெய் காயிலே அதெல்லாம் எண்ணெயில போட கூடாது அதெல்லாம் எண்ணெய் போட கூடாது நம்ம மாவு பதமா பெஞ்சு எடுத்து வரேன் எப்படியா பக்குவமா சேர் சேர் சங்கீதா முறுக்குக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆமா நம்ம பால்வடி டீச்சர் அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முறுக்குலாம் சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் கூட பண்ணிருந்தாங்க ஆமா ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அத முறுக்கு சுடுறதுக்கு எப்படி ரெசிபி நாங்களும் கலந்து அரிசி மாவு கலக்குறோம் அப்புறம் எல்லாமே கலந்து ட்ரை பண்ணி பார்க்கறோம் ஆனா வந்து உடைஞ்சு உடைஞ்சு வருது சாஃப்ட்டா நம்ம வரல வரல இந்த டைம் வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் வருது வருது அப்ப கூட ரைட்டா உடையற மாதிரி இருக்கு வருது ஆனா வருது சங்கீதா வாதே கொக்காதே முறுக்கு வந்திரும் போல இருக்கு ஆனா உடைஞ்சு உடைஞ்சு வருமா நல்லா வருமான்னு தெரியல இல்ல இல்ல அட்டைக்கு இல்ல சுத்த தெரியல இல்ல நான் சுத்த தெரியல இத போடுறோம் போடு 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 எண்ணெய் காஞ்சி போச்சு முறுக்கு போட்டுடுவோம் இப்பதான் சங்கீதா நல்லா வருதே என்னன்னா இது சின்ன இது உள்ள போட்டோம்ல அதனால வலி ஒழுங்கா வரல போல சத்து மாவு முறுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு फ्रेंड्स ஏய் நல்லா வருது நல்லா வருது நான் சங்கீதா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஆமா முறுக்கு சுடாம விட மாட்டீங்க ஆமா ஆமா இது வந்து முடிச்சிட்டேன் பாரு
ஆனியன் பக்கோடா சத்து மாவு முறுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போறோம் வா நீ வந்து சாப்பிடு வா முறுக்கு டேஸ்ட் பாருங்க ரெண்டு பேரும் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு நாங்க என்ன நினைச்சோம் வேகும் போது வந்து அது தலதலன்னு இருந்தா அது வந்து மொறுமொறுன்னு ஆவாதாங்க அப்படின்னு பார்த்தேன் மொறுமொறு இருக்கு ஸ்வீட்டா இருக்கு நல்லா இருக்கு முறுக்கு சூப்பரா இருக்கு அப்பா சொல்றாரு சூப்பரா இருக்குன்ற சூப்பரா இருக்குது கடைசியில முறுக்கு கொண்டாரு பக்கோடா செய்யறத பாத்துட்டு நம்மளும் அதே எண்ணெய் தானே வச்சிருக்காங்க ரெண்டே நிமிஷத்துல செஞ்சலாம் சொல்லிட்டு 2 மினிட்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட்டுக்கலாம் வச்சு பக்கோடா நல்லா இருந்தா சூப்பரா இருக்குது சாப்பிட்டுக்க வெளிச்சத்துக்கு அப்படிக்கா வந்துட்டோம்.